ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் ப்ரைட். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இந்தியன் வெட்டிங்க்கு வந்து ஒரு ப்ரைட் வந்து எவ்வளோ பக்காவாக பேக் பண்ணலாம், என்னென்ன எசென்ஷியல்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற சில விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ருக்கேன். வெட்டிங்கிற போது வந்து சில பேருக்கு பார்த்தோன்னா அவங்க ஹோம் டவுன்லேயே நடக்கும், இல்லை அவங்க வேறு சிட்டியில் இருக்காங்கன்னா அவங்க நேட்டிவில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ பக்காவாக பேக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம், உங்கள் மேரேஜ் செரிமனி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கான சில டிப்ஸ் எல்லாம் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளானர் எடுத்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு நீங்கள் என்னென்னலாம் எடுத்து வச்சுக்கணுங்கிறது ப்ரையாரிட்டி வைஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் எல்லாமே வந்து பக்காவாக வந்து பேக் பண்ணலாம். சில பேர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி அதில் வந்து நோட்ஸ் எழுதி வச்சுப்பாங்க, பட் வந்து அதை விட பெஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா இந்த பென் பேப்பர் மெத்தட் தான். ஏன்னா நம்ம வந்து பேக் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து ஃபோன் ரெஃபர் பண்ணுவோம், அப்போன்னு பார்த்து ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அதில் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகிடும். ஸோ வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்போ பேக் பண்ணணுன்னாலும் எது பேக் பண்ணணுனாலுமே இந்த மாதிரி வந்து பென் பேப்பர் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பேக் யுவர் வெட்டிங் அவுட்ஃபிட்ஸ். ஸோ நீங்கள் என்ன ட்ரெஸ் எல்லாம் போட போகிறீங்க, இப்போ ரிசப்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போட போகிறீங்க, மேரேஜ்க்கு என்ன ட்ரெஸ் போட போகிறீங்கிறத வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு அதுக்கு சேர்ந்த இன்னர் பேங்கிள்ஸ் அது எல்லாத்தையுமே தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சு நீட்டாக பேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எதை போட போகிறீங்களோ அது வந்து உங்கள் சூட் கேஸில் வந்து ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் எடுக்கும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்கள் எடுத்ததுமே நீங்கள் என்ன போட போகிறீங்களோ அது ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி இருக்கும். வெட்டிங்கிற போது வந்து எவ்வளவோ சின்ன சின்ன அக்சசரிஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லைக் இந்த பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்ஸ், ஹேர் பின், அப்புறம் வந்து கோம்பு. சீப் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த டேங்கிள்ஸ் எடுக்கிற மாதிரியான சீப் ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் ஹேர் கிளிப்ஸ், ஹேர் பேண்ட்ஸ், சிசர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஒன்ஸ் வந்து உங்களோட ஹேர் ஸ்டைல் நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து சிசர் வந்து எங்கடான்னு சொல்லி போய் தேடிட்டுருப்போம். ஸோ வந்து சிசரெல்லாம் வந்து நல்லா ஹேண்டியாக வச்சுக்கோங்க. அப்புறம் கர்ச்சிஃப், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக். ஃபெவிக்விக் ஏன்னா சம்டைம்ஸ் என்னாகும்னா நம்மளோட அக்சசரிஸ் இல்லைனா நம்மளோட ஃபுட்வியர் எல்லாம் என்னாகும்னா சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் டேமேஜ் ஆகி ஏதாச்சும் ஒன்றாகும். அந்த மாதிரி டைமில் வந்து ஃபெவிக்விக் இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெட்டிங் அப்போது என்ன தான் ஹெவி மேக்கப் போட்டிருந்தாலுமே ஒன் பாயிண்ட்டில் என்ன ஆகுனா கொஞ்சம் வந்து மேக்கப் டல்லான மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டச்சப்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல காம்பாக்ட் பவுடர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு லிப்ஸ்டிக் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் ரெட் லிப்ஸ்டிக் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்தியன் வெட்டிங்ஸில் மேக்ஸிமம் வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதை சூட் ஆகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேக்கப் ரிமூவர் இல்லாட்டி வந்து கோகோனட் ஆயில் இதை வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்தியன் வெட்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து ஐ மேக்கப் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணாலுமே அதெல்லாம் போகவே போகாது. ஸோ இப்போ நீங்கள் ரிசப்ஷனுக்கு வந்து மேக்கப் போட்டிருக்கீங்க, நெக்ஸ்ட் டே மேரேஜ்க்கு வந்து திரும்ப மேக்கப் போடணுங்கிற போது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி இருந்துச்சுன்னா தான் நெக்ஸ்ட் டேக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ் லுக் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மேக்கப் ரிமூவர் கோகோனட் ஆயில் வச்சு நைட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டாய்லெட்ரீஸில் பார்த்தோன்னா ஃபேஸ் வாஷ், பாத் சோப், ஷாம்பு, டவல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அது ஆல்ரெடி எசென்ஷியல், அதெல்லாம் பக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ், நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஓகேவாக ஃபீல் பண்ணுவீங்கன்னா அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சில பேருக்கு என்ன ஆகுனா ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெட்டேக் வந்துடும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஏதாச்சும் ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஆயின்மெண்ட், ஜண்டு பாம் அந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயந்தான், எங்கேயும் கிடைக்கும் தான், பட் வந்து அந்த டைமில் வந்து நம்ம போய் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை லென்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் லென்ஸ் சொல்யூஷன் அண்ட் லென்ஸ் கேஸ் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் ட்ரெடிஷன் ஆஃப் மேரேஜில் வந்து ஹோமம் அதெல்லாம் செய்வாங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் வந்து லென்ஸ் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க.
இன்னும் ரெண்டு இம்பார்ட்டண்டான எசென்ஷியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிந்தி அண்டு பர்ஃப்யூம். ஸோ வந்து நம்ம மேரேஜ் நடக்கிற டைமில் வந்து நிறையா ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து ஈஸியாக பிந்தி வந்து கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் எக்ஸ்ட்ரா ஒரு பிந்தி பேக்கெட் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மேரேஜ் ஆக போகுதுன்னா அவங்கள்ட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.